ரொம்ப நாளாக பருவமனைக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருந்தோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கிளம்பி. நம்ம இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படி கேள்வி தான் போட்டிருக்கேன். தவிர இதுக்கும் நான் போனதே இல்லை. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வச்சா எங்கள் கூட இருக்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ரீச் ஆகிறது எப்படி நைட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு கடையை பார்த்து அங்கேயே டிஃபன் எல்லாமே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சு. அப்போ தான் எங்கள் ஒரு குரல் கேட்டுது, மாப்பிள்ள கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிட்றோம் மழை மேலாம் பாத்ரூம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன எங்கள் ஆர்டர் பண்ணுறதா வாங்கிட்டு இங்கே கிளம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பிஸ்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளவுமே நமக்கு அப்படின்னு பார்த்தா உனக்கு இல்லை நாய்க்குட்டி பிஸ்கெட் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க பார்த்து தான். அப்புறம் நாய்க்குட்டி பிஸ்கெட் போட்டு அங்கே வந்து கிளம்புறதுக்கு நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் அங்கே வந்து இறங்கினா என்ன குளிர் மலையிறதுக்கு நைட்டில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பகல்லாம் ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னே நைட்ல ஏற ஆரம்பிச்சிடும். ஏறினோடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு லைட் ஒன்று வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக லைட் வச்சே போகணும். லைட் சார்ஜும் கிடைக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்ச நேரத்துலேயே கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டே தான் இருக்கும், தவிர மழை வரவே இல்லை. நைட் 12 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு கால் 6 மணிக்கு தான் கீழே வந்து சேர்ந்தோம். நிறைய கிளிப்ஸ்லாம் என்னால் எடுத்து பருவமழைக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். நீங்களும் போயிருந்தீங்கன்னா மறக்க கவுண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஹாலில் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.